ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹெல்த் பாஸ்கெட் ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்ன பேரு? கருப்பூலங்காளி. உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாரம்பரியத்தில் தான் அந்த உணவே மருந்து கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ இந்த உணவே மருந்து கான்செப்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு மிஸ்டர் கதிரவன் அண்ட் மிஸ்ஸஸ் கதிரவன் என்ன பண்ணாங்க, திருப்பி அந்த பாரம்பரியத்தை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்க, ரெடிமேடாக கொடுத்தாங்க, ரெடி டு ஈட். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அடுவில் வச்சா போதும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அகெயின் இந்த கருப்பு உளுந்துங்களி ஹஸ் காட் அ லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூ. இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கருப்பு உளுந்துங்களி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதில் கட் பண்ணுங்கள், 2 டேபிள்ஸ்பூன் பவுடர், கருப்பு உளுந்துங்களி பவுடருக்கு 150 ml வாட்டர், 150 ml ஆஃப் வாட்டர் ஃபார் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் இந்த கருப்பு உளுந்துங்களி. பிளாக் கிராம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏலக்காய் பொடி, கருப்பட்டி, அதே மாதிரி கருப்பு உளுந்த பவுடர் சேர்க்கறதுக்கு ரெடிமேடாக வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes குக் பண்ணால் மாதிரி போதும். சூப்பரான களி. சாதாரணமாக அந்த கருப்பு சாதாரணமாக களின்னு செய்யும்போது, வெந்தயக்களி ஆகட்டும், உளுத்தங்களி ஆகட்டும், களி செய்யும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி எய்தர் நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் ஊற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அது கடாயில் ஒட்டாமல் வரும்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் கொடுக்குறோம். நீங்கள் வேணால் அது ஏண்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. அப்படின்னா நெய் இருக்கிறவங்களுக்கு நெய் ஊற்றிக்கலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா அது வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். களி களி சாப்பிடும்போது வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்க்கு அந்த அளவுக்கு வாசனை இருக்காது, பட் இட் அப்சர்வ் ஆகும். பட் டேஸ்ட் உட் பி பெட்டர். பட் நல்ல என்ன 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 கேட்டிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் உட் பி அது நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். தவிர நெய் விட நல்லெண்ணெய்க்கு டேஸ்ட் ஒரு மாதிரி வாசனை, அந்த எள்ளோட வாசனை, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த களியை வந்து சாப்பிடும்போது அது ஒட்டக்கூடாது, அல்வா பதத்தில் இருக்கும். திருநெல்வேலி அதில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், மினிமம் முழுப்பாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது 1 ரூபாய் சாப்பிடாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த உளுத்தங்களி இருக்கப்போகுது. சமாஷு இந்த பாப்பா என்ன பண்ணிச்சு, நான் சொன்ன கடைசியில் இறக்கும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு இறக்குனா மினிமுழுப்பாக இருக்கும், ஒட்டாது. நல்லெண்ணோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு நெய் கையில் எடுத்துச்சு. நெய் வந்து அந்த பாப்பா சாப்பிட்றதுக்கு தெரியல, இதெல்லாம் மாவில் போட்ட போது தெரியல. ஸோ கடைசியில் தான் நெய் விடணும். இப்போ என்ன பண்ணுங்க, 4 டேபிள்ஸ்பூன் உளுத்தங்களி மாவு போடுங்க. 4 ஸ்பூன் அதில் 3 ஸ்பூன் ஆல்ரெடி 3 ஸ்பூன் இருக்கு, அதில் 3 ஸ்பூன் போட்டு மொத்தம் 4 டீஸ்பூன். இதில் 4 டீஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் இதில் வந்து உளுத்தங்களி மாவு சேர்த்துருக்கோம். இதில் 300 ml வாட்டர் விடுங்க. ஸ்பூனில் இல்லை, 300 ml இருக்கு அதில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து அப்படியே இந்த கலாயில் ஊற்றப்போம். அதாவது சுக்கு, கருப்பட்டி, கருப்பு உளுந்து, அண்ட் தென் ஏலக்காய் பொடி. கருப்பு உளுந்து ஜென்ரலாகவே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து பார்த்தோம், அஜோன வதர் யோல் ரிமெம்பர், அந்த பெசரெட்டுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த பாசிப்பருப்பு, அதாவது முழு தோலோடு யூஸ் பண்ணுவாங்க. கிராமத்து பக்கம் கருப்பு உளுந்து பருப்பு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு கிராமம் விசிட் பண்ணேன், அங்கே வந்து கருப்பு உளுந்து பருப்பு யூஸ் பண்ணி வடையை சுட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. கருப்பு உளுந்து பருப்பு எதுக்கெல்லாம் நல்லது, இந்த களி எதுக்கு நல்லது, கருப்பு உளுந்து பருப்பு மேஜர் குவான்டிட்டியாக எதுக்கு நல்லது? ஒன்றே ஒன்று, பெண்களுக்கு, அதாவது அடல்சன்ஸ்கள் சொல்கிறோம், இந்த குழந்தைங்களுக்கு 15 வயசுலேருந்து 20 வயசு குழந்தைங்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து கருப்பு உளுந்து களி. களியாக நிறைய ஹாஸ்டல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க, ஸ்ட்ரென்த்து கொடுக்கிறது. போன் வீக் ஆகிறது இருக்கிறதுக்கு கருப்பு உளுந்து களி இடுப்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. இஸ் கண்ட்ரோலிங் தி பிபி அஸ் வெல் அஸ் சுகர். மெயினாக பார்த்தீங்கன்னா அடல்சன்ட் இருக்கிற கேர்ள்ஸுக்கு பெல்விஸ் போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து களி இஸ் ஆக்டிங் வெரி குட் ஆக்சுவலாக. ஸோ நான் சொன்ன இந்த பொருள்லாம் வந்து கலர் ஆஃப் தி இது பார்த்திங்கன்னா இந்த அல்வா மாதிரி சூப்பராக வரும். ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் அந்த பெனிஃபிட்டை படிச்சுங்க பார்ப்போம். அதை எடுத்து பார்த்து ஹெல்ப்ஸ் டு கீப் பிளட் சுகர் லெவல் இன் கண்ட்ரோல். சாதாரணமாக எல்லாருக்குமே அந்த சர்க்கரை வியாதி இருக்குது இல்லையா, இது சாப்பிடும்போது அந்த பிளட் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. குறையுதுன்னு சொல்ல முடியாது, குறையிறதுக்கும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் இப்போ அதுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் பிபி பார்த்திங்கன்னா, சுகர் பார்த்திங்கன்னா 120 இருக்குது, 130 இருக்கு வச்சுங்களேன், அந்த 130 அது சாப்பிட்டா மெயின்டைன் ஆகும். குறையிறது வேறு, கண்ட்ரோல் பண்ணுறது வேறு. இஸ் கண்ட்ரோல் தி ஓகே கண்ட்ரோல் தி சுகர் லெவல். இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிட்டே வரணும். அது 10-15 நிமிஷம் வேகும் போது இது மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டே வரணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை மிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க.
இது வந்து நம்ம கிண்டுறது மட்டும் ஒரு 10 நிமிஷம் கிண்ணா போதும் உங்களுக்கு அது அழகாக ஒரு அல்வா மாதிரி வந்துடும் அந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் விடலாம் சொன்னாங்க குட் ஸோ இவங்க வந்து இன்னொரு கடி வச்சுருக்காங்க இது வந்து வெந்தய களி அது கருப்புழுந்த களி இது வெந்தய களி இந்த வெந்தய களி சாதாரணமாக வெந்தயம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப நல்லது ஜென்ரலாக எப்படி சாப்பிட்றோம் நம்ம சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா வெந்தயத்தை ஊற வச்சு வச்சுட்டு தண்ணியில் அந்த மறுநாள் காலையில் அந்த தண்ணி குடிப்போம் அந்த வெந்தயத்தை சாப்பிட்றோம் அப்போ என்ன எடுத்து சர்க்கரை லெவலில் ஒரு அளவு குறைஞ்சி போகுது அதே மாதிரி இந்த உளுத்தங்க வெந்தய களி அதே மாதிரி இந்த வெந்தய களி சாப்பிடும்போதும் உங்களுக்கு சர்க்கரை லெவல் குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுவும் வந்து அந்த சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா ப்ளெயின் சுகர் கிடையாது கருப்படி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ சேம் ப்ராசஸ் இதே மாதிரி 4 டீஸ்பூனுக்கு 300 ml வாட்டர் இதே மாதிரி 10 நிமிஷம் குக் பண்ணணும் வெந்தய களியிலும் நீங்கள் கடைசியாக இருந்தீங்க மேபி யூ கேன் ஆட் பட் ஆஃப் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் சேம் ப்ராசஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் வெந்தயம்னாவே சாதாரணமாக எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து வெந்தயம் சஜஸ்ட் பண்ணுறாங்க இவங்க களியாக கொடுத்துறாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு கலக்கல் கண்டிப்பாக ஜீரணமாகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் மார்னிங் சாப்பிடவே ஜீரணமாகும் ஸோ இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் இல்லைம்மா திக்னஸ் வரணும் ஆ ஏம்மா திக்னஸ் வரணும் அப்போ தான் வந்து உருண்டை பண்ண முடியும் சார் ஓ நீ களியை உருண்டை பண்ண போகிறீங்களோ அது அம்மனு கூழ் வச்சு பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு போகுது அண்ட் டேஸ்ட் வில் பி வெரி குட் ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த டேஸ்ட் இஸ் கோயின் டு பி குட் சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் வந்த பிறகு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது டெய்லி தலையை வச்சு உடச்சிக்கணும் முருகு செய்யலாமா சீடை செய்யலாமா சட்டை செய்யலாமா இந்த கருப்பு நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஆக்டிவாக இந்த மாதிரி சும்மா தலை தானே இருப்பாங்க குண்டாக இருக்க மாட்டாங்க ஆக்டிவாக இருப்பாங்க நல்ல மெனு உறுப்பு கிடைக்கும் அண்ட் தென் வெரி ஹெல்த்தி அதே மாதிரி சப்போஸ் இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வயசானவங்களாலும் சரி மின் ஏஜ் இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வெந்தய களி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலக்கல் பல்மோஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் விடலாம் அந்த ஸ்டேஜ் நல்லெண்ணெய் விடுங்க நான் இப்போ வந்து நெய் விடப்பேன் விடுமா நெய் விடுமா சூப்பர்மா ஓகே டன் எட்டு அதில் போட்டு பார்ப்போம் ஸ்பூன் மக்களே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 4 டேபிள்ஸ்பூன் போட்டேன் 300 ml தண்ணி ஊற்றினேன் எனக்கு வந்தது ஒரு வாய் பத்து எனக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் 4 டேபிள்ஸ்பூன் ஒரு 300 ml தண்ணிக்கு எனக்கு கிடச்சது கிட்டத்தட்ட வந்து மேபி ஒரு 3 டீஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் ஸோ நீங்கள் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய பிடிச்சி செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் அப்படின்னா டெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதா சாப்பிட்டு போடுக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கு அது கரெக்டாக இருக்கு சிஸ்டம் சொல்லுங்க ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு இந்த கருப்பு உளுந்த களியில் கருப்பு உளுந்த களி இஸ் குட் ஃபார் ஹெல்த் உடவே மருந்து கான்செப்ட் அகெயின் இந்த டைரக்டர்ஸ் ஃபேமிலி கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் இந்த கருப்பு உளுந்த களியை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க லவ்லி ஸ்நாக் சி யூ நெக்ஸ்ட் எபிசோட் டில் தென் ஸ்டே டியூன் நம்ம பாரம்பரியமான உணவு முறை இந்த காலத்துக்கு ஏற்ப சத்தா கெத்தா குடிங்க ஹெல்த் பேஸ்கெட் ஹெல்த் பேஸ்கெட் ஹெல்தி ஃபுட் ஃப்ரம் அவர் ட்ரெடிஷன்